ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் நேற்று தண்டப்பானி சென்னைக்கு டெஸ்னி அப் சோல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நேற்றத்தை பதிவில் நம்ம ஒரு சராசரியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்த மனிதர்களும் இதே உலகத்தில் கர்ண அதாவது தனக்கு தானே துன்பத்தை விளைவிச்சு தன்னால் பிறருக்கும் துன்பத்தை வி விளைவித்து ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்களா அதுபோல் இருக்கக்கூடிய மனிதர்களும் வாழ்ந்து இறந்து மேலுலகம் போகும்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி போன பதிவில் பார்த்துடணும் ஒரு வேலை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கண்டென்ட் எல்லாமே டாக்டர் நம்ம கூட பேசுகிற மாதிரி தான் வந்து அந்த விஷயம் இருந்தது அதுக்குண்டான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு கேஸாக எடுத்து அந்த அதுக்குண்டான ப்ரூஃப் இதுதான் ஒருத்தர் சொல்ல தான் நான் இதை சொல்லியிருக்கேன் எனக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல அப்படி ஒரு கேஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கேஸ் நம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சராசரியாக வாழ்ந்து இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான அந்த கேஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த கேஸ் அதாவது பொழுதே கர்ணகுடூரமாக இருந்து வாழ்ந்துருப்பாங்க தெரியுமா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க உண்மையாலுமே இருக்காங்க அவர்கள் பூமியில் மனித பிறப்பாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான உர்ஜிதமான செய்திகள் எல்லாமே அதில் இருக்குது அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போது சராசரியாக வாழ்ந்து இறக்கக்கூடிய மனிதர்கள் ஏன்னா இப்போ நம்மளுடைய வியூவர்ஸே அப்படிப்பட்டவங்க தான் ஸோ பொதுவாக நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து டாக்டர்கிட்ட அந்த பாஸ்ட் லைஃப் ரிகரேஷனில் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த பேஷண்ட் அந்த சப்ஜெக்ட் அவர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரே ஆக்சுவலாக ஒரு டாக்டர் தான் இந்த கைரோ பிராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு இந்த உடம்பெல்லாம் அப்படி முறுக்கி நிறுக்கி அந்த சடவெடுத்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுடைய இந்த நோவ் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு பேர் கைரோ பிராக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கைரோ பிராக்டரும் ப்ளஸ் ஹோமியோபதி மெடிசனும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரும் இந்த ஹீலிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இவர்கிட்ட ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்காங்க அப்போ அவரை வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ப்ரிகரேஷனில் அமர்த்தி அவரை வந்து ஆன்மூலத்துக்கு கூப்பிட்டு போய் அவர் உண்மையிலுமே யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பூமியில் கடந்த ஒரு ஆயிரம் வருடங்களாக அவர் எடுத்த எல்லா பிறப்புகள்லையுமே அவர் ஒரு வைத்தியாக தான் பிறந்திருக்கார் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிறப்புலையும் அவர் ஒரு வைத்தியராக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அப்போது அந்த அப் அந் அதனுடைய ஓகே ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போவும் அவர் வந்து வைத்தியாக இருக்கார் ஆன் வலகத்தில் அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது செலிம் அப்படிங்கிறது அவருடைய பேர் அப்போ டாக்டர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் செலிம் நீங்கள் வந்து ஒரு ஹீலர் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேறி ஒரு ஆன்மாவாக நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய சோல் குரூப்பில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த அஞ்சு பேருமே வந்து இந்த உண்டான இந்த ஆன்மா வந்து க பொழுது ரொம்ப துன்பப்பட்டு வரும்பொழுது அந்த ஆன்மசக்தி குன்றி இருக்குது அந்த குன்றி இருக்கக்கூடிய ஆன்மசக்தியை ரீஎனர்ஜைஸ் பண்ணுறதுக்குண்டான அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்களே ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டடி குரூப்பில் இருக்கேன்னு சொல்கிறீங்களே அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு எங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஆன்மா இறந்து இப்படி மேலே வரும்பொழுதும் அதுக்கு வந்து ரொம்ப துன்பப்பட்டு அந்த ஆன்மசக்தி வந்து ரொம்ப பலமில்லாமல் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவை வந்து நாங்கள் ரீஷேப் ஆர் ரீஆர்கனைஸ் அப்படிங்கிறது ஸோ ஏதாவது அவங்களுக்கு வந்து அந்த அந்த முழுசாக அந்த இப்போ நம்மளுக்கு எப்படி இந்த கண்டுபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த நெகட்டிவ் எனர்ஜி முழுக்க சுத்தம் பண்ணி அதை வந்து அவங்களுடைய பழைய நிலைக்கு கொண்டு வர்றது ஸோ ஃபுல் பூஸ்டப்பாக இருக்கக்கூடிய மாதிரி வேலை பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுடைய வேலை இது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஆன ஹோல்டிங் கிரவுண்ட் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போ டாக்டர் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரி வேலைகள் நடக்கும் யார் அந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு கேட்கும்பொழுது சி பொழுது ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க அந்த அந்த கஷ்டமே அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருப்பாங்க அதனால அவர்களுடைய உடல்லேருந்து மனோநிலையிலேருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டுருந்துருக்கும் இதனால் என்னாகும்னா அவங்களுடைய இந்த ஆன்மசக்தி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குன்றி போயிருந்துருக்கும் அவங்கள வந்து உடனடியாக அவர்களுடைய அந்த சோல் குரூப்புக்கு அனுப்ப முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஹோல்டிங் ரவுண்டுக்கு கூப்பிட்டு வருவோம் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுடைய அந்த சோல் எனர்ஜி ஸோ அந்த ஸ்பிரிட்டினுடைய என சோலினுடைய எனர்ஜி வந்து ரீஷேப் பண்ணி அவங்களுக்கு வந்து திருப்பியும் எனர்ஜைஸ் பண்ணி அவங்களுக்கு திருப்பியும் அனுப்பிச்சி வைப்போம் அப்போது இந்த இந்த ஆன்மாக்கள் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது ஏய் இல்லை இல்லைப்பா நான் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளலாம் ஆகலை நான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அந்த கைடு வருவர் எந்த ஆன்மா இறந்தபடி மேலே வரும்பொழுது கைடு வருவார் கைடு வந்து அதை பார்த்து ஓகே உனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேட்ச் இன்னும் கொஞ்சம் டச் அப் அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னால் அந்த கைடு வந்து என்ன பண்ணுவாருன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறக்கு அந்த மாஸ்டர்ஸ் இருக்காங்களே அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆண்மாக்களை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹீல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படிதான் வந்து அந்த ஆன்மாக்கள் வருவாங்களே தவிர என்னால் அந்த முடிவுகளை வந்து எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்போ இந்த பிக்சருக்குள்ளே வருவீங்க செலும் நீங்கள் எப்போ இந்த பிக்சருக்குள்ளே வருவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது சி என்னோட இன்ஸ்ட்ரக்டர் எனக்கு சொல்லித்தர வாத்தியார் அவர் வந்து என்னை கூப்பிடுவார் சி இது உன்னோடய ஸ்பெஷாலிட்டி ஏரியா தான் ஸோ உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது நீங்கள் கொஞ்சம் வா அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹோல்டிங் க்ரௌண்டுக்கு போவேன் அப்படிங்கிறார் அப்போ டாக்டர் கேட்குறேன் நீங்கள் அப்படியே இருந்து இந்த ஹோல்டிங் கிரவுண்டு ஹோல்டிங் க்ரௌண்டுன்னே சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா என்ன அது என்ன ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடம் அப்படின்னு கேட்கும்பொழுது சி இந்த ஹோல்டிங் க்ரௌண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எல்லா மக்களும் ஹோல்டிங் ரவுண்டு அப்படிங்கிறதுக்குள்ள வரமாட்டாங்க ஏன்னா ஆன்ம உலகத்துக்குள்ளே என்ட்ராகும் பொழுதே நம்மளுடைய ஆன்ம குரு விட்டுருந்து சக்தி நமக்கு கிடைக்கும் அதிலேயே மேக்சிமம் கிளென்ஸ் ஆயிடுவாங்க அதற்கு அடுத்தது திருப்பி இன்னொரு கிளென்சிங் ப்ராசஸ் இருக்கும் அதுலேயே கிளன்ஸ் ஆயிடுவாங்க ஸோ இது ரெண்டுலேயுமே நார்மலாக அவங்களுடைய லைஃப் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது எல்லாமே கிளென்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க பாட்டுக்கு சோல் குரூப்புக்கு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவர்கள் தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு வருவாங்க அதுதான் அந்த ஹோல்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அந்த இடத்திற்கு வரும்பொழுது அங்கே தான் வந்து எங்களை மாதிரி அந்த ஹீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்க வந்திருப்பாங்க அது எப்படின்னா ஒரு ஒரு ஸ்பியர் ஸ்பியர்னு என்ன இப்படி ஒரு ஒரண்டையாக ஒரு பால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்க்குறதுக்கு இந்த தேன்கூடு மாதிரி இருக்கும் பீஹைவ் எப்படி இருக்கும் அப்படி ஹெக்ஸகனலாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த கூடு மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அறை வந்து அந்த இடத்துல இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவர்கள் போய் அந்த தனிப்பட்ட ஒரு அறை எப்படி ஒரு ரூம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த அறையில் வந்து அவங்க இருந்துக்குவாங்க அந்த இடத்துல பயங்கர மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அவங்க மேலே பாஸ் பண்ணப்படும் லைட்டு தான் லைட் சோர்ஸ் தான் எல்லாமே ஸோ அந்த ஒளி அதை வந்து அவங்க மேலே பாஸ் பண்ணுவாங்க அது மூலமாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஹீலாகி அவங்க வந்து ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு ஏன்பா இதை நான் முன்னாடியே ஒருத்தவங்ககிட்ட சொல்லி கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரு புது ஆன்மா ஒன்று உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவும் இந்த மாதிரி இடத்திற்கு தான் வந்துட்டு திருப்பியும் பிறப்புக்கு போகும்னு சொல்கிறீங்களே அது ஒரே மாதிரி இருக்கே என்னென்னா ஆமாம் ரெண்டு ரெண்டு இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போது டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு ஓ ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் புது ஆன்மாக்கும் அந்த துன்பப்பட்டு மேலே வரக்கூடிய ஆன்மாக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் வந்து அந்த ஹீலிங் அப்படிங்கிறது நடக்குதான்னா ஏய் அப்படிலாம் கிடையாது இவங்க வா பல பிறப்பை எடுத்திருப்பாங்க அதில் சிக்கி சீரழிஞ்சிருப்பாங்க அதில் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பட்டால் அவர்களுடைய அந்த பலம் அப்படிங்கிறது குன்றி மேலே வர்றதும் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு அன்பம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக வேற ஜானர் அது அது இடம் தான் ஒரே மாதிரி இருக்குது ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களே இவங்களையும் நம்ம மர்ஜ் பண்ண முடியாது இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ புது ஆன்மாவும் எதுவும் நீ வந்து கம்பேரே கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சரி ஓகே உங்களுக்கு என்ன அந் அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு யாரை பற்றி அந்த புது ஆன்மாக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி என்னால் சொல்ல முடியாது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார் ஸோ சம்திங் சீக்ரெட்டு ஸோ அதை சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டார் சரி பரவாயில்ல டாக்டர் ஒன்று இல்லை சரி பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நம்ம வந்து பேசுவோம் ஸோ உங்களை யார் வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அசைன் பண்ணப்பட்டீங்க இந்த மாதிரி ஒர்க்கு ஆஸ் அந்த ஹீலர் ஒரு ரீஜென்ரேட்டராக வந்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல அசைன் பண்ணப்பட்டீங்க அப்படின்பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா சி என்னுடைய பல பிறப்புகளில் இந்த மாதிரி ஒரு வைத்திராகவே நான் வந்து இருந்திருக்கேன் அதனால் எனக்கு ஒரு ஆர்வம் இந்த மாதிரி ஒரு ஒரு துன்பப்பட்டு வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு நான் வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய மாஸ்டர்ஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணினேன் என்னுடைய ரிக்வஸ்ட்டை வந்து கிராண்ட் பண்ணிட்டாங்க இது வந்து இந்த ஹெச்ஆர் வில் கால்யூங்கிற மாதிரி தான் போல் இருக்குது ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ட்ரைனிங் கிளாஸ் போனோம் ஸோ அந்த ட்ரைனிங் கிளாஸ் போகும்பொழுது தென் தே ஆர் டீச்சிங்கர்ஸ் அப்படிங்கிறாரு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க இந்த வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள எல்லாத்தையும் தான் நீங்கள் வந்து ஹீல் பண்ணுவீங்களா அப்படின்போது என்னால் பண்ண முடியும் பட்டு நான் வந்து இன்னொரு பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கேன் என்னால் அவ்வளோ இதாக வந்து இது பண்ண முடியாது என்னால் மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்களோ ஸோ அளவுக்குலாம் என்னால் இது பண்ண முடியாது ஒரு அளவுக்கு பண்ணலாம் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா பேட்ச் ஒர்க் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கூட அந்த மாடரேட்டாக ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்கள பண்ணலாம் பட் சிவியர்லி டேமேஜ்ட் ஐம் சாரி எனக்கு எனக்கு தெரியாது நான் வந்து இன்னும் பிகினர் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அதெல்லாமே என்னை விட அந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியவங்க இது பண்ணுவாங்க ஸோ ஏன் இப்படி நடக்குது அடுத்த வார்த்தை டாக்டர் கேட்குறாரு ஏன் இப்படி நடக்குது நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு லெவல் ஆஃப் கிளென்சிங் முடிக்கிறோம் இந்த ரெண்டு லெவல் ஆஃப் கிளென்சிங்குமே முடிச்சு பற்றாமல் நீங்கள் அந்த ஹோல்டிங் கிரவுண்டுக்கு வர்றாங்கன்னா எதுனால இது நடக்குது கண்டிப்பாக கேட்கணும் இல்லையா ஸோ அந்த டாக்டர் அதை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா சி அவங்க இந்த பூமியில் பொழுது அவங்க ஒரு உடல் எடுத்துருந்துருப்பாங்க அந்த உடலால் அவர்கள் ஏற்பட்ட அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்து அவர்களினால் தாங்கி கொள்ளவே முடியாத அளவுக்கு உண்டான அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது அவர்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இது ஒரு பிறப்புலேயே நடந்திருக்குமா அப்படின்னு சொன்னால் பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரே பேட்டர்ன் ஆஃப் லைஃப் நிறைய பிறப்புகள் எடுத்திருப்பாங்க அந்த நிறைய பிறப்புகள் எடுத்திருக்க எல்லா பிறப்புலேயுமே உடலாலும் மனதாலும் அவங்க தொடர்ந்து துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு விடிவு காலம்னு வந்திருக்கவே வந்துருக்காது ஆனால் அதை அவங்க தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் ஆனால் அப்படி இருக்கும்பொழுதும் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்காக தான் அந்த பிறப்பு எடுக்கிறாங்க ஆனால் மீண்டு வர முடியாமல் அந்த துன்பத்தில் வந்து மாட்டிடுறாங்க இப்படி தொடர்ந்து நிறைய பிறப்புகளில் அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்படுத்திக்கிட்டே வரும் அனுபவிச்சுக்கிட்டே வரும்பொழுது அந்த பலம் அப்படிங்கிறது அவர்களுக்கு முற்றிலுமே குன்றி போயிடுது அப்படி குன்றிப்போனவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அந்த எனர்ஜி ரெஸ்டரேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நடக்குது அப்போது டாக்டர் கேட்குறாரு சரி இது யார் இது இது இதை யார் டிசைட் பண்ணுறது இப்போ கைடு வந்து கூட்டிகிட்டு வர்றாருன்னு சொன்னீங்க கைடு வந்து நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழுக்க டைமாக நெஞ்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரா இல்லை ஏன்னா என்னை வந்து இப்படி காப்பாற்றுங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாக்களே கேட்பாங்களா அப்படின்னோடனே இவர் இந்த செலும் சொல்கிறார் யாரும் உங்களை யாரும் இங்கே ஃபோர்ஸ் எல்லாம் போகிறதில்ல யாரும் உடனே சேர்த்தி அடிச்சு நீ போ போய்த்தா ஆகணும்லாம் யாரும் அனுப்புகிறதில்ல ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான நேச்சர் ஆன்ம உலகம் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய நிலை புரிஞ்சு எனக்கு இந்த மாதிரி நான் வந்து திருப்பியும் பழைய நிலமைக்கு நிலைமைக்கு வரணும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து கேட்பாங்க கேட்டதற்கு பிறகு தான் வந்து அவர்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு அந்த அப்படி ஒரு நிலை அவர்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவர்கள் நிறைய தீங்கு செஞ்சுருக்கணும் எப்படி பிறரை காயப்படுத்துனது போலவா அப்படின்னோன்னா அது ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ பிறரை துன்பப்படுத்தக்கூடியவர்களும் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ அதனால இவர்களுடைய ஆன்மாவும் கலங்கப்பட்டிருக்கும் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறார் அப்போது சரி வந்தாச்சு ஹோல்டிங் ரவுண்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த ரெஸ்ட்ரேஷன் ஸோ பழைய நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வர்றதுக்கு அந்த ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் மாதிரி எப்படி இந்த பிரின்ஸிபல் கரஸ்பாண்டன்ட் மாதிரி ஸோ மாஸ்டர்ஸ் அந்த இந்த பேர்கள் எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கணும் இல்லை அவங்க நம்மளுடைய புரிதலுக்காக இந்த பேர்கள் சொல்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை புரிகிறதுக்காக சொல்கிறது ரெஸ்ட்ரேஷன் மாஸ்டர்ஸ் ஸோ பெரியவங்க அவங்க வந்து அவங்களுடைய அந்த எனர்ஜி அப்படியே பாஸ் பண்ணி ஸோ எந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஸோ அந்த அந்த ஆன்மா வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணீங்க ஆன்மாக்கு உருவம் கிடையாது உங்களுக்கு கொசு மொசான ஏதோ ஒரு மேகமோட்ட மாதிரி இருக்குன்னு வச்சிக்கலேன் அப்போ அந்த எனர்ஜி அங்கே பாஸ் பண்ணி பார்க்கும்போது இது எந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு இப்படி ஒரு உருவம் இருக்குன்னா இங்கே இருந்து இப்படி நம்மளை ஸ்கேன் பண்ணோன்னா எங்கள் இஷ்யூ இருக்குதுன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி தான் டாக்டர் அதை கேள்வி கேட்குறாரு ஏப்பா இந்த ஆப்ரேஷன் பார்க்கும்போது இந்த எக்ஸ்ரே பண்ணுற மாதிரியே இருக்குல்ல ஒன்று கிட்டத்தட்ட அப்படி தான் அவர் ஆமாம் அந்த மாதிரி தான் அப்போ அந்த எனர்ஜி எப்படி பாஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு த்ரீ டி இமேஜ் கிடைக்கும் இந்த ஆண்மாலே எங்கே இஷ்யூ இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு த்ரீ டி இமேஜ் கிடைக்கும் ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பார்ட் ஆஃப் எனர்ஜியை நம்ம அப்படியே ஈஸியாக ரிப்பேர் பண்ணிடலாம் இதில் வந்து மூணு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு டைப் இருக்குது அப்படிங்கிறாரு மூணு ஸ்டெப்ஸு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் நடக்குது அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்குது உன்னுடைய அந்த ஆன்ம எனர்ஜி ஆன்ம சக்தியை வந்து நீ முழுசும் எடுத்து அனுபவிக்க முடியாத அதை யூஸ் பண்ண முடியாமல் என்னென்னலாம் ப்ளாகேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடுவாங்க வந்து அதை அனலைஸ் பண்ணோன்னா அந்த பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க இவங்களுடைய சக்தி அங்கே மேலே செலுத்தும் பொழுது அந்த அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணால் அந்த இடத்துல கேப் இருக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த எல்லாத்தையும் வந்து புது எனர்ஜி அங்கே கொடுத்து அவங்கள வந்து ஒரு முழு பழைய நிலைமைக்கு அவங்களை வந்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு ஸ்டெப்ஸில் இருக்குது உங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது எப்படின்னா ஒரு கிழிஞ்சு போன துணி மேலே இப்படி ஒரு அடுத்த ஒரு இது வச்சு தைக்கிற மாதிரி பேட்ச் ஒர்க் ஸோ அந்த மாதிரி ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பேட்ச் ஒர்க் ப்ராப்பரானது நம்மளை வந்து பழைய நிலமைக்கே கொண்டு வர அளவுக்கு ஸோ ப்ராப்பரான ஒரு விஷயம் அப்போ இந்த வேலையை வேலையவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லைப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பிகினர் ஸ்டேஜில் இருக்கேன் எனக்கு வந்து அந்த ஸ்கேனிங் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாஸ்டர்ஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு அதை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு என்னோடய எனர்ஜியை பாஸ் பண்ணி அவங்களுக்கு ஹீல் பண்ணுற அளவுக்கு தெரியும் பட் முழுசும் அவங்கள க்யூர் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா டாக்டர் கேட்குறாரு சி நீ சொல்லக்கூடிய இந்த ரீஷேப்பிங் இந்த ரீமாடலிங் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறிங்களே இது வந்து ரொம்ப மோசமாக தீவிரமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுறத விட காட்டிலும் இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அந்த தீவிரமாக மோசமாக இருக்கக்கூடியவர்கள் அது வேறு சப்ஜெக்ட் நாங்கள் வந்து அந்த ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒன்று ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பாதிப்படையுது பாதிப்படையுதுன்னு சொன்னேன்ல அது உண்மையாலுமே என்ன நடக்குது இந்த ஆன்மாவில் பாதிப்படையுது அப்படின்னு சொல்கிற அது உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த ஆன்மா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பாதிப்படைஞ்ச இடம் பார்த்தோம்னா வேக வச்ச முட்டை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அது அந்த வார்த்தையை தான் சொல்கிறார் ஏன்னா அந்த வெள்ளைக்கரு எப்படி இறுகி போயிருக்கும் நார்மலாக வெள்ளக்கரு குள குழந்தை தண்ணியாட்டிருக்கும் ஆனால் அந்த வேக வச்ச முட்டை வந்து எப்படி இருக்கும் அந்த கொஞ்சம் இறுகி போயிருக்கும்ல அதுபோல் அந்த ஆன்ம சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இறுகி போயிருக்கும் அதில் அதில் இன்னும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த அந்த வெள்ளை நிறம் அப்படி இறுகி போய் கெட்டியாய் கடினத்தன்மையான மாதிரி ஆயிரும் இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் உடல் அளவுலையோ மனதளவுலையோ ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சுரும்போது அந்த சக்தி ஒரு ஃப்ளோ இல்லாமல் இது இறுகி போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி இந்த நம்மளுக்கு புண்ணாச்சனை எப்படி ஆகும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு டிஸ்டிங்டாக தெரியும் தெரியும் அந்த இடத்துல புண்ணாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லை ஏதாவது வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த குழந்தைகள்ல அந்த இடம் ஸோ அதே போல் இருக்கும் அந்த சக்தி அப்படிங்கிறது அதே மாதிரி வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த காயமானால் எப்படி இருக்கும் அந்த இடத்துல கருப்பாக வந்து ஒரு மாதிரி இருக்கும் இதே போல் எப்படியெல்லாம் இந்த உடம்புக்கு ஆகுதோ அது போல் வந்து இந்த ஆன்மாவும் பாதிக்கப்படும் இதற்கு காரணம் வாழ்க்க வாழக்கூடிய வாழ்க்கையில் உடலளவுலையோ மனதளவுலையோ பெருவாரியான பாதிப்படையக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஏற்படும் இது தொடர்ந்து ரெப்பர்ட்டிவாக எல்லா பிறவிகள்லையுமே நடந்துகிட்டு இருந்ததுன்னா இதனுடைய தீவிரத்தன்மை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க அது சரிப்பா இப்படி அதிகமாகுது இதை நீங்கள் எப் நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறேன்னா அந்த கெட்டியை இறுகி தன் போன தன்மை இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை வந்து நாங்கள் பழைய மாதிரி எப்படி அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது கோலக்கோலம் இந்த மேக மாட்டம் பஞ்சு புதிய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றுவோம் ஸோ அதுதான் வந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்போது அந்த பிளாக்காக இருக்கக்கூடிய இடம் அந்த ஒரு மாதிரி அந்த ஓட்டோட்டையாக அந்த இடத்துல கேப்பாக இருக்க மாதிரி இடத்த எல்லாத்தையும் நாங்கள் இப்படி சுத்தம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கேப்ஸ் தெரியும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் புதுசாக எங்களுடைய எனர்ஜியை வந்து அந்த இடத்துல இப்படி செலுத்தும் பொழுது அவங்க திருப்பி அந்த ஃபுல் ஃபார்மாக இதாக இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து அவங்களுடைய எனர்ஜியை கம்ப்ளீட்டாக நம்ம மேலே செலுத்துவாங்களாம் ஸோ நம்மளுடைய ஆன்மாவும் அவங்களுடைய ஆன்மாவும் அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி ஒன்றான மாதிரி ஆயிரும் அப்போ டாக்டர் கேட்குறேன் ரே இது ரொம்ப பர்சனலாக இருக்க மாதிரி இருக்கே எஸ் அதனால தான் அவங்க வந்து மாஸ்டர்ஸ் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக அது சொல்லப்படுது என்னன்னா இவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும் அந்த ஆன்மாவனுடைய எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் அப்போது இந்த ஆன்மாவனுடைய எனர்ஜி வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இந்த மாஸ்டரும் தன்னை தானே செட் பண்ணிவிட்டு இவங்களோட எனர்ஜியை அந்த இடத்துல செலுத்தணும் இது எவ்வளோ டிப்பிக்கலான ஒரு விஷயம் ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வெளியே வர்ற வரைக்கும் அந்த மாஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்கும் அந்த அந்த எனர்ஜி ஃப்ரீக்வெஷ் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக செட் பண்ணி தான் அந்த இடத்துல அப்படியே அந்த எனர்ஜி செலுத்துவாங்க அதை செலுத்தி முடித்து இப்படி அவங்க வெளியே வரும்பொழுது அந்த ஆன்மை வந்து தன்னோட எல்லா கலங்கங்களும் நீங்கி ஒரு முழுமையான ஒரு இடமாக அந்த இடம் வந்து இருக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சொல்லும்பொழுது இப்போ டாக்டர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு இப்போது எனக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அதில் நிறைய களங்கங்கள் இருந்தது எல்லாத்தையும் நீக்கிட்டுங்க அது வரைக்கும் ஓகே இப்போ இன்னொரு ஆன்மாவனுடைய சக்தி எனக்கு வரும் பொழுது அப்போது அந்த ஆன்மாவனுடைய சக்தி என் கூட சேர்ந்து நான் ஒரு நிலையாகும் பொழுது என்னுடைய சுயத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல கேட்டு போகுதில்ல அப்போ நான்கிற அந்த ஒரு தன்மை அந்த இடத்துல கேட்டு போவதில் இது எப்படி சரிப்பட்டு வருதுன்னு ஒன்று நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது இவங்களுடைய தன்மைகள் முழுக்க உங்ககிட்ட வர்றது கிடையாது எனர்ஜி இஸ் காமன் சரிங்களா எனர்ஜி இந்த இந்த இடத்துல எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் தான் நடக்குதே தவிர இவர்களுடைய தன்மை முழுக்க முழுக்க உங்களுக்கு வர்றது அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த இடத்துல எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது ஸோ உங்களுடைய வந்து நீங்கள் எங்கெல்லாம் அந்த கலங்கங்கள் ஏற்பட்டிருக்கோ அந்த கலங்கங்களில் அந்த எனர்ஜி மறுபடியும் அந்த இடத்துல அதுதான் ரீஷேப்பிங் அண்ட் ரீமாடலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசாக திருப்பியும் அதே தன்மை கொண்ட இன்னொரு புதுசாக இருக்கக்கூடியது ஒன்றும் உங்கள்கிட்ட வந்து சேருது அவ்வளோதான் ஸோ உங்களுடைய தனித்துவம் தனித்தன்மை அப்படிங்கிறது கெட்டெல்லாம் போகிறது கிடையாது ஸோ நீங்கள் வந்து நீங்களாவே தான் இருப்பீங்க அப்படின்ட்டு சரி இப்போது நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டீங்க இவங்க சரியாக குணமாயிட்டாங்களான்னு தெ நமக்கு தெரியணும்ல நீ இது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயமே தாங்க ஸோ மேலே என்ன நடக்குதோ அதே தாங்க கீழே நடக்குது வேற எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த இவங்க வந்து சரியாயிட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க இது நீங்கள் கொடுத்த எனர்ஜி வந்து இஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றேன்னா ஆமாம் பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு நீர்த்தன்மை போல் ஒரு லிக்விட் ஃபார்மில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நாங்கள் அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி இந்த ரெடி ஆகி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த நான்மாவை நாங்கள் அந்த எனர்ஜிக்கு உள்ள அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே இப்படி அனுப்பிச்சி பார்ப்போம் ஸோ கரெக்டாக எல்லாமே இதுக்குள்ளே பூந்து எந்த விதமான ஒரு அந்த ஃபில்ட்ரேஷன் ஆகிற மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜி இவங்களை எந்த வகையிலையும் பாதிக்காமல் அவங்க வந்து திருப்பியும் மீண்டு வெளியே வந்துடுறாங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் அது ஓகே அப்படிங்கறத நாங்கள் அப்புறம் தான் அவங்க வந்து அந்த நெகட்டிவிட்டியை ஈஸியாக அவங்கனால ஃபேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அவங்கள திருப்பியும் அவங்களுடைய அந்த சோல் குரூப்புக்குலாம் அனுப்பி வைப்போம் கா ஏன் இவ்வளோ இது எடுக்கிறோன்னா கேர் எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மறுபடியும் எங்ககிட்ட வரணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஆசைங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க வரவே வேண்டாம் அவங்க அவங்களுடைய பொழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப சொல்கிறார் வி டோன்ட் வாண்ட் தம் ஹியர் அப்படின்னா இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னா அவன் அவன் நல்லது பண்ணிட்டோன்னா அவன் அதுக்கப்புறம் நல்ல லைஃப் போயிடுவான்ல ஸோ வி மேக் ஷுர் தேட் அவங்க வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு வர வரமாண்டாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போது உடனே போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கள் கூட கொஞ்ச நாள் வந்து அவங்க இருப்பாங்க ஸோ பொழுது அவங்களுக்கு வந்து இன்னும் நிறையா மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும் சே நான் வந்து ஒரு சோல் மாஸ்டர் வந்து அவருடைய எனர்ஜியை கொடுத்து மட்டும்தான் அவங்கள ஹீல் பண்ண முடியும்னு கிடையாது பல வகையான எனர்ஜிஸ் இருக்குது அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல நான் இன்னும் அதெல்லாம் படிச்சிக்கல மாஸ்டர்ஸ் அவ்வளோவும் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியல எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான் அப்படின்ட்டார் உடனே போகலாம் மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாள் எங்கள் கூட தங் தங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஹீலிங் இருக்கும் சவுண்டு வைப்ரேஷ்னல் மியூசிக்கு லைட்டு கலர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹீலிங் நடக்கும் ஸோ ப்ராப்பராக அவங்கெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய சோல் குரூப்புக்கு அனுப்பிச்சி வைப்போம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தக்க உடல் வந்து தேர்ந்தெடுத்து தரப்படும் ஸோ அடுத்த பிறப்பு அப்படிங்கிறதுக்கு அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும் பொழுது டாக்டர் ஒரு வார்த்தை கேட்குறாரு சி அப்போது இதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்க இந்த டெஸ்டிங் முடித்ததுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டியை அவர் ஃபேஸ் பண்ண முடியாமல் இன்னும் அவங்கக்கிட்ட கலங்கங்கள் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க நம்மளால் குதிரக்கமாக கேள்வி கேட்கணும் இல்லையா அதுவும் நடக்குது அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளவு நாங்கள் பண்ணியும் கூட ஒரு சிலர் வந்து ஹீல் ஆக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதுதான் அடுத்த அடுத்த சாப்டரில் ஆக்சுவலாக வருது ஏன் இது நடக்கலை இவ்வளவு வேலை பண்ணியும் அங்கே ஒன்று நடக்கலை ஏன்னா அப்போ அப்போ எந்தளவுக்கு இங்கேருந்து போன ஆன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பாருங்களேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும் ஸோ அது அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ மேலே என்னென்னலாம் நடக்குது பாருங்களேன் பிடிச்சிருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புறேன் நாளைக்கு என்ன சண்டே தானே கியூன்டேயில் சந்திப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு இதில் பண்ணி நன்றி